வணக்கம். மதுரை சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நடிகர் இயக்குனர் வசனகர்த்தா விசு அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். விசு அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளே கிடையாது, மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் வந்து தமிழ் சினிமாவில் அவருக்கான அங்கீகாரம் வந்து சரியான அளவில் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய தலைமுறையினர் வந்து எத்தனை பேர் வந்து விசுவுடைய படங்களை பார்த்துருக்காங்க, விசுவுடைய வசனங்களை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. நிச்சயமாக விசு அவர்களுடைய படங்களை நீ நிறையா பாருங்கள், அதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். 1990களில் சன் டிவியில் அரட்டை அரங்கம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் 2000 அப்புறம் ஜெயா டிவியில் மக்கள் அரங்கம் பார்த்தவங்களுக்கு தெரியும் விசுவுடைய பேச்சாற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது முதல் கொண்டு. அந்த அளவில் பல்வேறு துறையில் தன்னுடைய பரிணாமத்தை விசு அவர்கள் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட விசு அவர்களுடைய வாய்ஸை எப்படி எளிமையாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதுரை சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மதுரை சென்ட்ரல் சேனல். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்ருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். விசு அவர்கள் மாதிரி எப்படி பேசணும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை குழப்பி குழப்பி பேசணும். சின்னதாக ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்தை குழப்பி குழப்பி பேசினா அவ்வளோதான், விசு அவர்கள் வயசு ரொம்ப பேசிடலாம், ஈஸியாக பேசிடலாம். இப்போ வந்து குழாயில் வந்து தண்ணி வருதான் பாரு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் போய் பார்க்குறீங்க, குழாயில் தண்ணி வரல. உடனே உங்கள் அம்மாட்ட வந்து குழாயில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி தெரியுமா சொல்லணும், கண்ணா மனுஷன் வாழ்றதுக்கு தண்ணி தேவைடா கண்ணா, அந்த தண்ணி வருதான்னு குழாயில் வருதான் போய் பார்த்தேன்டா கண்ணா, ஆனால் குழாயில் தண்ணியே வரலடா கண்ணா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா கண்ணா அப்படி சொல்லணும். தண்ணி வரலன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி பிடிக்க வேண்டிய விஷயத்தை, கண்ணா மனுஷன் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப தேவைடா கண்ணா, அந்த தண்ணி வருதான்னு குழாவை திறந்து பார்த்தேன்டா கண்ணா, தண்ணியே வரலடா கண்ணா, என்ன பண்ணுறதுடா கண்ணா அப்படி பேசுங்க. அவ்வளோதான், ரொம்ப விசு வயசு ரொம்ப எளிமையாக பேசிடலாம். விசு அவர்களுடைய இன்னொரு டைலாக் ஒன்று பார்ப்போம். சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கமலா கமேஷை பார்த்து சொல்லுவார் விசு, கோதாவரி கேசரி போடுமா, கோதாவரி கேசரி போடுமா. இது எப்படி தெரியுமா சொல்லணும், கோதாவரி கேசரி போடுமா, கோதாவரி கேசரி போடுமா, அவ்வளோதான். அதே சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ஒரு டைலாக் நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிக்கங்க, கொஞ்சம் லெங்க்தியான ஒரு டைலாக் இருக்கும், நீங்கள் பேப்பரில் எழுதிக்கங்க. கண்ணம்மா எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு, ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பா சரம், மானம் இல்லை, மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, வேலை இல்லை, பிராந்தியும் இல்லை, கண்ணம்மா எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு, அவ்வளோதான். இந்த டைலாக் எல்லாத்தையும் பேசி முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லெங்க்தியான ஒரு டைலாக் இருக்குது, அதே சம்சாரத மின்சாரம் படத்தில் விசுக்கும் ரகுரனுக்கும் நடக்கும், அந்த டைலாக பேசி பாருங்கள். உன்னை பெத்து வளர்க்க வீதி வீதியாக அலைஞ்சு தெஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாங்கிற மூணு எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுகிறேன்னு தெரியல கண்ணா, நீ ஆஃபீஸுக்கு போகும்போது கேட்டால் 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டு கிராஜுவட்டி பேப்பர்ஸை வட்டி கடை சேட்டுக்கிட்ட அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த சாட்டு போட்டாலி ஸ்டாலி கூட அம்மையப்போ முதலியார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல கண்ணா, நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயினில் அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாற்றின இந்த அப்பாவி அம்மையப்போ முதலியார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல கண்ணா, அப்போ வீட்டை விட்டு வெளியில் போடான்னா ஏ. இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முதல்ல கோதாவரி கேசரி போடுமா அப்படிங்கிறதுல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஒரு டைலாக் கண்ணம்மா எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு, அந்த வசனம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அந்த லெங்க்தியான டைலாக் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மூணு இந்த மூணு கேட்டகரியாக பிடிச்சிருக்கோம், இந்த மூணையும் நீங்கள் பண்ணி அப்படின்னா விசு வாய்ஸில் நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாய்ஸை கண்டிப்பாக பேசி ஆகணும். அப்படி பேசுறது தான் விசு மாதிரியான கலைஞர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பயிற்சி எடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ஸஸ்லாம் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன், நன்றி.